இந்தி படவுலகின் முன்னணி இசையமைப்பாளராக இருந்த நௌஷத் எப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க இசையமைப்பாளர் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். சென்னையிலே ஒரு முறை அவரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கவிக்கோ அப்துல் ரஹ்மானுக்கு கிடைத்தது. பிரபல இந்தி பட தயாரிப்பாளரான மஹ்பூப் தயாரித்த ஆண், மதர் இந்தியா போன்ற படங்களுக்கெல்லாம் இசையமைத்தவர் நௌஷத் தான். அந்த படங்களுக்கு இசையமைத்த போது அதற்காக பெரும் தொகையை மஹ்பூபிடம் வாங்கியிருப்பார் நௌஷத் அப்படின்னு தான் அவரை சந்திக்கின்ற வரையில் நினைத்து கொண்டிருந்தார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அவரை சந்தித்து பேசிய போதுதான் அந்த பிரம்மாண்டமான வெற்றி படங்களுக்கு இசையமைத்ததற்காக ஒரு காசு கூட ஊதியமாக நௌஷத் பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரிய வந்தது. நௌஷத் சொன்ன அந்த விஷயத்தை கேட்டோடனே அப்துல் ரஹ்மான் அப்படியே ஆச்சரியத்திலே உறைந்து போனார் என்று தான் சொல்ல வேண்டும். மஹ்பூப் இறக்கும் தருவாயில் அந்த பைத்தியக்காரன் நௌஷத்திற்கான அவனுக்கு நான் ஒரு காசு கூட சம்பளமாக கொடுக்கல, நான் சாகும்போது கடனாளியாக சாக விரும்பலை, அதனால் இந்த பிளாங்க் செக்கை கொண்டு போய் நௌஷத்திட்ட கொடு, அவனுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு பணத்தை இதில் நிரப்பி கொள்ளட்டும் என்று தன் மகனிடம் ஒரு செக்கை கொடுத்து அனுப்பினாராம் மஹ்பூப். அந்த செக்கை கொண்டு போய் நௌஷத்திட்ட கொடுத்துருக்கார் மஹ்பூபினுடைய மகன். அதுக்கு நௌஷத் என்ன பதில் சொல்லியிருக்கார் பாருங்கள். என் நண்பன் இறந்துட்டான், அதோடு கணக்கு முடிந்து விட்டது என்று சொல்லி அந்த செக்கை மஹ்பூபினுடைய மகனிடையுமே திருப்பி கொடுத்தாராம் நௌஷத். நௌஷத்தினுடைய பல பாடல்கள் அபூர்வமான ராகங்களிலே அமைந்திருக்கின்றன. ஆனால் அவரோ அதிசயமான ஒரு ராகமாகத்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே இருந்திருக்கிறார் என்பதைத்தானே அவருடைய இந்த செயல் நமக்கு எடுத்து காட்டுகிறது. சிவாயணேசன் நடித்த பார்மலை பார் அப்படின்ற படத்தில் தான் சோ முதன் முதலாக தமிழ் சினிமா அவர்களே அறிமுகமானார். அந்த படத்தில் நடித்ததில் அவருக்கும் விருப்பம் இல்லை, அவருடைய குடும்பத்தினருக்கும் விருப்பம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த படத்தில் நடித்தார் அவர். அந்த படத்துக்கு பின்னாலே அவருடைய குடும்பத்தில் சினிமா படங்களில் அவர் நடிப்பதற்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பினால இனி திரைப்படங்களில் நடிப்பதில்லை அப்படின்ற முடிவை சோ எடுத்திருந்தார். ஆனாலும் விதி வலியுது அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி வீணை எஸ் பாலச்சந்திரன் ஒரு விழாவிலே தன்னுடைய அடுத்த படத்திலே சோ நடிக்க இருப்பதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து பல திரைப்படங்கள் நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சோவுக்கு அமைந்தது. நான் இது மாதிரி எதிர்பாராமல் சினிமா உலகத்துக்கு வந்தேன், ஆனால் திட்டம் போட்டு சினிமா உலகில் அடி எடுத்து வைத்தவர் இருக்கார், அவரை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு தன்னுடைய நண்பர் ஒருவரை பற்றி ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் சோ. என்னுடைய நண்பர் ஒருவருக்கு பிஏ படித்து முடித்ததுக்கு பின்னால் டெல்லியிலே ஒரு நல்ல வேலை கிடைச்சிது. அந்த வேலையிலே சேருவதற்காக டெல்லிக்கு புறப்பட்ட போது இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு தற்காலிகமானது தான், நிச்சயமாக ரொம்ப சீக்கிரத்துலேயே இந்த வேலையை விட்டுருவேன், என்னுடைய லட்சியம்லாம் சினிமாவில் நடிக்கிறது தான் என்று சொல்லிவிட்டுத்தான் ரயில் ஏறினார் அந்த இளைஞர். அந்த மாதிரியெல்லாம் எந்த தப்பும் செய்யாத, இருக்கிற வேலையும் போய் சினிமாலையும் வாய்ப்பு கிடைக்காம அப்புறம் திண்டாட வேண்டிய சூழ்நிலை உனக்கு வரும் அப்படின்னு அவருடைய நண்பர்கள் பல பேர் அவருக்கு அறிவுரை செய்தார்கள். அதிலேயே நான் கொஞ்சம் கூடுதலாகவே அவருக்கு அறிவுரை சொன்னேன். உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அறிவுரை சொல்கிற விஷயத்தில் நான் எப்படின்னு. அதனால் இந்த வேலையை மட்டும் விட்டுறாதே, நீ நிச்சயமாக நடிகனாக முடியாது என்று அந்த நண்பரிடம் நான் சொன்னேன். அந்த நண்பர் டெல்லி போனார். நாங்கள் சொன்ன அறிவுரைகளை எல்லாம் அங்கேயே மூட்டை கட்டி வச்சுட்டு மீண்டும் சென்னைக்கு திரும்பினார். சென்னைக்கு வந்தவர் நிச்சயமாக நான் சினிமா உலகத்தில் நுழைவேன், பிரபலமான கதாநாயகன் ஆவேன் அப்படின்னு எங்கள் எல்லார்ட்டையும் சொன்னார். அடி மேலே அடி அடித்தா அம்மியும் நகரம்னு வாங்க. அது மாதிரி என் நண்பர் தொடர்ந்து கொடுத்த அடியின் காரணமாக கோடம்பாக்கத்து கதவுகள் மெல்ல அவருக்காக திறக்க ஆரம்பித்தன. முதல் படத்திலேயே கதாநாயகன் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அதற்கு பின்னாலே பல நூறு படங்களிலே கதாநாயகனாக நடித்தார் அவர். அந்த நடிகரின் பெயர் ஜெய்சங்கர் என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் சோ. சீர்காழி கோவிந்தராஜ் நடித்த முதல் திரைப்படம் எது அப்படின்னு கேட்டால் எல்லோரும் கந்தன் கருணை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாலேயே நடராஜ தரிசனம் என்ற திரைப்படத்திலே நடித்திருந்தார் சீர்காழி கோவிந்தராஜ். அந்த படத்தை தயாரித்தவர் கவிஞர் கண்ணதாசன். அந்த படத்துக்கு இசையமைத்தது ஜி ராமநாத். ஜி ராமநாதன் பங்கேற்ற படம் அப்படின்றதுனாலையும் கண்ணதாசன் தயாரித்த படம் அப்படின்றதுனால தான் அந்த படத்தில் நான் நடிக்க ஒப்புக்கொண்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ நடிப்பதில் எனக்கு மிகப்பெரிய ஆர்வம் இல்லை. கண்ணதாசன் கேட்டபோது என்னால் மறுக்க முடியலன்னா அதுக்கு இன்னொரு காரணமும் இருந்தது. என்னுடைய கல்யாணத்துக்கு பெரும் வகையிலே உதவி செய்தவர் கவிஞர் கண்ணதாசன். கவிஞர் உளுந்தூர்பேட்டை சமூகத்துக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக இருந்தார் சீர்காழி கோவிந்தராஜ். கவிஞர் கண்ணதாசன் உளுந்தூர்பேட்டை சண்முகம் ஆகிய ரெண்டு பேருமே பாடலாசிரியர்கள் அப்படின்றதுனால எங்கள் வீட்டு பெண்ணை சீர்காழி கோவிந்தராஜன் கொடுக்கலான் இருக்கோம், அவர் எப்படிப்பட்டவர் என்று கண்ணதாசன் ஒருமுறை கேட்டிருக்கிறார் உளுந்தூர்பேட்டை சண்முகம். அவரா ரொம்ப நல்ல பிள்ளை என்று சீர்காழி கோவிந்தராஜனுக்கு பாராட்டு பத்திரம் வாசித்தவர் கவிஞர் கண்ணதாசன். அதன் காரணமாக அவருடைய படத்தில் நடிக்கிறத என்னால் தட்ட முடியல. அதனால் தான் அந்த படத்தில் நடிக்க நான் ஒப்புக்கொண்டேன். ஆனாலும் 8000 அடி வரை விழுந்த அந்த திரைப்படம் முழுமையாக நிறைவு பெறவில்லை. அதையடுத்து நான் நடித்த கந்தன்கருடைய திரைப்படம் தான் நான் நடித்த முதல் திரைப்படமாக அமைந்தது என்று ஒரு பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் சீர்காழி கோவிந்தராஜ். அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அவ்வளோ எளிதிலே முதல்ல சீர்காழி கோவிந்தராஜ் ஒப்புக்கொள்ளவில்லை. அந்த படத்திலே அவருக்கு தரப்பட்ட வேடம் நக்கீரர் வேடம்.
திருவிளையாடல் படத்தில் நக்கீரனாக வசனம் பேசி நீங்கள் அசைத்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அந்த வேடத்தில் நான் நடிப்பதா என்று ஏபி நாராயணை பார்த்து கேட்டிருக்கிறார் சிறுகாய் கோவிந்தராஜ். திருவிளையாடல் படத்தில் இடம்பெற்ற நக்கீரர் இருக்காரு, அவர் பேசுகின்ற நக்கீரர். ஆனால் கந்தன் கருணை படத்தினுடைய நக்கீரர் இருக்காரு, அவர் பாடுகின்ற நக்கீரர். அதனால் நீங்கள் இந்த பாத்திரத்தில் நடித்தாதான் சரியாக இருக்கும் என்று சொல்லித்தான் அந்த படத்திலே சீர்காய் கோவிந்தராஜனை நடிக்க வைத்தாராம் அருட்செல்வர் ஏபி நாகராஜ். காலந்தோறும் எல்லா அரசியலையும் கவரக்கூடிய ஒரு நடிகன் தேவைப்படுகிறான். அந்த இடத்த தான் இப்போது விஜய் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதையெல்லாம் திட்டம் போட்டு அமைத்து கொள்ள முடியுமா? ஒரு காலம் முடியாது. சிலருக்கு அது தானாகவே அமையும். விஜயனுடைய நல்ல சிந்தனையும் செயல்களும் தான் இப்படி ஒரு இடத்தை அவருக்கு பெற்று தந்திருக்கின்றது. விஜய் வித்தியாசமான பல கதாபாத்திரங்களில் நடித்திருக்கலாம் என்று பலர் சொல்கிறாங்க, அதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. இந்த கலை வடிவத்தை மிகச்சரியாக புரிந்து கொண்டு அதில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்திலே செயல்பட்டு கொண்டிருப்பவர் தான் விஜய். இந்த போக்கை அவர் அப்படியே தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். இந்த சூழ்நிலையில் அவர் வித்தியாசமான கதாபாத்திரம் நடிப்பதற்கு முயற்சி செய்யக்கூடாது. அதற்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது, அப்போது ஒரு முயற்சி செய்து கொள்ளலாம் என்ற கருத்தை சொல்லியிருப்பவர் யார் தெரியுமா? இயக்குனர் லிங்குசாமி. இயக்குனர் லிங்குசாமி பொறுத்த வரைக்கும் விஜயை வைத்து ஒரு திரைப்படத்தை கூட இயக்கவில்லை அவர். ஆனாலும் விஜயை பற்றி எப்படி ஒரு உயர்ந்த அபிப்பிராயத்தை அவர் வைத்து கொண்டிருக்கிறார் என்பதை உங்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் இந்த தகவலை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். சந்திரலேகா திரைப்படத்திற்காக கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் ஒரு பாடலை பாடினார். ஜெமினி அதிபரான எஸ் எஸ் வாசனுக்கு அந்த பாடல் அவ்வளவாக திருப்தி அளிக்கவில்லை. அதனால் இன்னொரு முறை பாடுங்கள் என்று என் எஸ் கிருஷ்ணனிடம் கேட்டார். இன்னொரு முறையும் என் எஸ் கிருஷ்ணன் பாடினார். ரெண்டாவது முறை அவர் பாடியதும் எஸ் எஸ் வாசனுக்கு அவ்வளவு திருப்தியாக இல்லை. இந்த முறையும் அவ்வளோ திருப்தியாக அமையலை. அதனால் இன்னொரு முறை பாடுங்கள் என்று என் எஸ் கிருஷ்ணனிடம் சொன்னார் அவர். மன்னிச்சுக்குங்க, என்னால் திரும்பவும் பாட முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த ஒலிப்பதிவு கூடத்தை விட்டு வெளியே வந்து விட்டார் என் எஸ் கிருஷ்ணன். அவரை தொடர்ந்து வெளியே வந்த எஸ் எஸ் வாசன்கிட்ட, நாம் பாடுறது உங்களுக்காக இல்லை, ரசிகர்களுக்காக. இந்த பாட்டு நிச்சயமாக அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை என்று சொல்லிவிட்டு காரில் ஏறி புறப்பட்டு விட்டார் என் எஸ் கிருஷ்ணன். அவர் இப்படி சொல்லிட்டு போன உடனே அந்த ஸ்டூடியோவில் இருந்தவர்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. நிச்சயமாக இந்த பாட்டு இந்த படத்தில் இருக்காது என்று ஒரு சிலர் கருத்து தெரிவிக்க, வேறு சிலரோ பாட்டா என் எஸ் கிருஷ்ணன் இந்த படத்தில் இருக்கிறதே கஷ்டம் என்று தங்களுடைய கருத்தை சொன்னார்கள். ஆனால் எஸ் எஸ் வாசன் வேறு விதமாக நடந்து கொண்டார். மீண்டும் ஒரு முறை அந்த பாட்டை கேட்டார். கேட்ட உடனே என் எஸ் கிருஷ்ணனுக்கு ஃபோன் பண்ணார். நீங்கள் சொன்னது சரிதான், அந்த பாட்டு ரசிகர்களுக்காக நீங்கள் பாடிய பாட்டு, ரசிகர்களுக்கு அந்த பாட்டு நிச்சயம் பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன் என்று என் எஸ் கிருஷ்ணனிடம் சொன்னார். அந்த காலகட்டத்திலேயே ஜெமினி அதிபரான எஸ் எஸ் வாசனை எதிர்த்து யார் அப்படிலாம் பேசிட முடியாது. அதே நேரத்தில் என் எஸ் கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் தன்னுடைய மனதுக்கு எது சரி அப்படின்னு பட்டுதோ அதை பேசுகின்ற துணிச்சலை பெற்றிருந்த கலைஞராக இருந்தார் அவர். அப்படி போராடி என் எஸ் கிருஷ்ணன் பெற்ற வெற்றிகளுடைய எண்ணிக்கை மிக அதிகம்.